கணபதே நம ஸ்ரீ சத்குரு மீனராசி நேர்களை மீனராசி நேர்களைப் பொறுத்தவரையில் ஸ்ரீ குரு பகவான் ராசி அதிபதி இவர் தொழில் ஸ்தானமாகிய பத்தாம் வீட்டிற்கும் அதிபதி அவர் இப்பொழுது பதினோராம் வீட்டில் நீச்சமானாலும் நீச்ச பங்கமாகி ராஜயோகத்தை தருகிறார் இவர் மூன்றாம் இடமாகிய உங்களுடைய தைரிய ஸ்தானத்தையும் ஐந்தாம் இடமாகிய பூர்வ புண்ணியஸ்தானத்தையும் ஏழாம் இடத்தையும் பார்வையிடுகிறார் அப்போ ஸ்ரீ குரு பகவானுடைய பூர்ண கடாக்ஷம் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் எதற்காக கவலைப்பட வேண்டும் நீங்கள் செய்கின்ற முயற்சியை க சரியா செஞ்சிருங்க ஷார்ட்கட்டா திங்க் பண்ணாதீங்க ஷார்ட்கட்டா திங்க் பண்ணுவீங்க அதே மாதிரி எந்த ஒரு குருவையும் நிந்திக்காதீர்கள் மனசாலும் வாக்காலும் செயலாலும் எந்த ஒரு குருவையும் நிந்திக்காதீங்க அப்பா சொல்றபடி கேளுங்க அப்பா என்னென்ன சொல்றாரோ அதை கேளுங்க அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறவங்க சொல்றதை கேளுங்க குரு ஸ்தானத்தில் இருக்கிறவங்க சொல்றதை கேட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது குழந்தை பேர் இல்லையே தடைப்பட்டுக்கிட்டே இருக்கே நிறைய ஆச்சு என்ன தங்கவே மாட்டேங்குது இந்த பிரச்சனையெல்லாம் இருந்தது இப்போ சரியாயிடும் ஏன்னா பதினோராம் வீடு உங்களுடைய இஷ்டங்களை அவர் நிறைவேற்ற போகிறார் அங்கே ஆல்ரெடி சனீஸ்வர பகவான் இருக்கிறார் உங்களுடைய தேவைகளை அவர் பூர்த்தி பண்ணுவார் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் தேவை அந்த தேவையை அவர் சரீஸ்வர பகவான் பூர்த்தி பண்ணுவார் குரு பகவானோடு இணைந்து இப்போ குரு பகவான் புத்திரஸ்தானத்தை பார்த்தா அந்த இடத்த வலிமை பெற செய்ய போறார் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்த்து வலிமை பெற செய்ய போறார் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறப் போகிறது ஏழாம் ஸ்தானத்தை பார்க்கிறார் இப்போ இந்த இடத்துல நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா வெறும் குரு பயிற்சியை மாத்திரம் வைத்துக்கொண்டு உங்களுடைய ராசிநாதன பயிற்சியை மாத்திரம் வைத்துக்கொண்டு இந்த எல்லாத்தையும் நம்மளுக்கு இது நடந்துடும் இது நடந்துரும் சொல்கிறாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க கனவு காணக்கூடாது என்னங்க நெகட்டிவா சொல்றேன்னு நினைக்காதீங்க இது நெகட்டிவ் இல்லை உங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அதுல உங்களுடைய லக்னம் எங்க இருக்கு லக்னத்துக்கு இப்ப குரு எங்க மாறுறார் நாங்கள் சொல்றது சந்திரனை பேஸ் வச்சு சொல்லிட்டு இருக்கேன் அதுக்கு அடுத்தது உங்களுடைய ஜாத சுய ஜாதகத்தில் இருக்கின்ற குரு எங்க இருக்கிறார் அவர் எங்க மாறுறார் அதே போல என்ன தசாபுத்தி நடந்துட்டு இருக்கு இது மாத்திரமல்ல உங்களுடைய சுய ஜாதகத்தில் பூர்வ புடைய ஸ்தானம் ஐந்தாம் இடம் எப்படி இருக்கு ஏழாம் இடம் எப்படி இருக்கு மூன்றாம் இடம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க இப்போ இந்த குரு பகவானால அந்த ஸ்தானங்கள் எவ்வளவு தூரம் வலிமையாகுதுன்னு பாருங்க இந்த இரண்டையும் நீங்கள் எடுத்துக்கிட்டு இதில் வர என்னென்ன சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கோ என்னென்ன சேலஞ்ச் இருக்கோ அதற்கு பரிகாரங்களை செய்தால் இந்த குரு பயிற்சியில் நீங்கள் நினைத்ததை சாதிக்க முடியும் அவ்வளோ ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் இந்த குரு பயிற்சி நடக்க போகுது எவ்வளோ பிரச்சனைகள் நம்மளை சுத்தி இருக்கிறது ஒரு பக்கம் கொரோனா வந்து நாம் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தோம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம் இதன் மூலமாக தொழிலில் ஒரு சரிவு வேலையின்மை இதெல்லாம் இருந்தாலும் உங்களை பொறுத்த வரையில் நீங்கள் செய்யும் பொழுது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செய்யணும் நல்ல ஜோதிடரை அணுகுங்கள் உங்களுக்கு ஏதாவது இப்போ டவுட்டா ஏதாவது வேணுமா இருபத்தி நாலு மணி நேரமும் உங்களுக்கு சர்வீஸ் செய்யறதுக்கு நாங்கள் இருக்கிறோம் எப்போ வேணுன்னா நீங்கள் கால் பண்ணலாம் ஆஸ்ட்ரோஸ்பீக்ஸ் இருக்குது இல்லை கன்சல்டேஷன் புக் பண்ணிவிடலாம் ஸோ சரியான விஷயத்தில் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து அதற்கான பரிகாரங்களை செய்து இந்த குரு பயிற்சியில் நல்ல வளர்ச்சியை நீங்கள் அடைய வாழ்த்துக்கள்